வணக்கம். முக்கிய செய்திகள். கிறிஸ்துமஸ் பண்டிகை சனி ஞாயிறு தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு. களை கட்டிய புதுச்சேரி நகரம். பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுவை வருகை. மேலும் சென்னை, பெங்களூர், தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநில சுற்றுலா பயணிகளும் வருகை தந்தனர். கடற்கரை பாரதி பூங்கா உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் வருகையால் வியாபாரமும் சூடு பிடிக்க துவங்கியது. சுற்றுலா பயணிகள் வருகையால் புதுச்சேரி நகரம் களை கட்டியது. 16ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம். புதுச்சேரி கடற்கரையில் முதலமைச்சர் நாராயணசாமி மலர்தூவி அஞ்சலி. அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. கடல் நீரில் மலர்தூவி பால் ஊற்றப்பட்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை. வானூர் அருகே கரசனூர் கிராமத்தில் இரவு திடீர் தீ விபத்து. 12 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து முற்றிலும் சேதம். 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ஆடுகள் தீயில் கருகின. தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை. புதுச்சேரி அத்தி அனந்தரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத மகோற்சவ விழா தொடர்ந்து துவாதசி விழாவையொட்டி நடைபெற்ற நாட்டியாஞ்சலி. நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் மின்விளக்கு பழுது. இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தவிர்க்க அரசு மின் விளக்குகளை உடனடியாக சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. பம்பாக்கீரப்பாளையம் மீனவர்கள் சார்பில் 16ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிப்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் உயிர் நீர்த்தவர்களுக்கு மலர்தூவி அஞ்சலி. கடற்கரையில் மீனவ பெண்கள் இறந்தவர்களின் நினைவாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஒப்பாரி வைத்து அஞ்சலி செலுத்தினர். மொரட்டாண்டி சனீஸ்வரர் கோவிலில் டிசம்பர் 27ஆம் தேதி சனி பயிற்சி விழா. 27ஆம் தேதி காலை 5:22 மணிக்கு சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். சனி பயிற்சி விழாவையொட்டி 80 அடி உயர மகர கும்பத்தில் மகா தீபம் ஏற்றப்படுகின்றது. உலக நன்மை வேண்டி 8000 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி சனீஸ்வரருக்கு மகா தீபம் ஏற்றப்படுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரி கிரிக்கெட் சங்க வளர்ச்சிக்கு தடையாக உள்ளவர்களுக்கு கண்டனம். சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் டிசம்பர் 27ஆம் தேதி சிவ சிந்தனை நடைபயணம். சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் இந்த ஆண்டிற்கான சிவசிந்தனை நடைபயணம் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து துவக்கம். நடைபயணம் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக கோட்டக்குப்பம் அனந்தீஸ்வரர் கோவிலை சென்றடைகின்றது. சிவாச்சாரியர்கள் பக்தர்கள் திருமுறைகளை ஓதிக்கொண்டு நடைபயணம் மேற்கொள்ள உள்ளனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் அனைவரும் நேரடியாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகி பதிவு செய்ய வேண்டும். கொரோனா தொற்றால் கடந்த மார்ச் 1 முதல் பதிவு செய்யும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது மீண்டும் பதிவு செய்ய நேரில் வர அனுமதி. கொரோனா தொற்றின் காரணமாக விதிமுறைகளை பின்பற்றி பதிவு செய்ய வேண்டும். தொழிலாளர் துறை செயலர் அறிவுறுத்தல். MBBS பல் மருத்துவ படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு. பதிவு கட்டணம் செலுத்த டிசம்பர் 28ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிப்பு. சென்டாக் நிர்வாகம் தகவல். புதுச்சேரியில் டிசம்பர் 26ஆம் தேதி நிலவரப்படி 33 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவினால் மொத்தம் 37,947 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவினால் ஒரு நபர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 630 உயர்ந்துள்ளது. கொரோனாவினால் மருத்துவமனையில் 172 நபர்களும் வீட்டு கண்காணிப்பில் 183 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கேற்ப
புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 85 ரூபாய் 43 காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் 78 ரூபாய் 40 காசுகளுக்கும் விற்பனை. புதுச்சேரியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விபரம். தங்கம் 1 கிராம் 4,670 ரூபாய்க்கும் வெள்ளி 10 கிராம் 712 ரூபாய்க்கும் விற்பனை. விரிவான மேலும் புதிய செய்திகளை AMNTV யூடியூபில் இரவு செய்தியில் காணலாம். வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.